காற்றின் முகவரியில் கடவுளை காணலாம். இறைவனை நோக்கி இனிய உலா. திருப்பதி திருமலையில் ஏழுமலையானை தரிசிக்கும் முன்பு அவருக்கு கோவில் கொண்டு எழுந்தருள இடமளித்த சந்திரபுஷ்கரணி என்னும் திருக்குளம் அருகில் தனிக்கோவிலில் நின்று அருள் புரியும் ஆதிவாராக பெருமாளை சேவிக்க வேண்டுமென்று சொல்வார்கள். பெருமாளின் 10 அவதாரங்களில் வராக அவதாரம் சிறப்பு மிக்கது. இவரே பூவராக மூர்த்தியாக காட்சி தருகிறார். வராக அவதாரத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது ஸ்ரீமுஸ்னம் திருத்தலம். இந்த ஆலயம் திருமுட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் அணைக்கரை மீன் சுருட்டியில் இருந்து சேத்தியாத்தோப்பு வழியே வடலூர் செல்லும் சென்னை நெடுஞ்சாலையில் சோழரதம் என்ற ஊர் வரும். அங்கிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் விருத்தாச்சலம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஊர்தான் ஸ்ரீமுஸ்னம். நெடுதுயர்ந்து மேற்கு நோக்கிய 7 நிலைகளுடன் 9 கலசங்களுடனும் வண்ணமயமான ராஜகோபுரம் இந்த ஆலயத்தை அலங்கரிக்கிறது. அதனை கடந்து உள்ளே சென்றால் சிற்ப அழகு மிளிரும் கருங்கல் தூண்களுடன் பெரிய ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது. அங்குள்ள கருடாழ்வாரை தரிசித்துவிட்டு உள்ளே சென்றால் மூலவரின் கருவறையை தரிசனம் செய்யலாம். கருவறையின் முன்பாக ஜெய விஜயர்கள் துவாரபாலகர்களாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றனர். கருவறையின் உள்ளே பூவராக மூர்த்தி வீற்றிருந்து சேவை சாதிக்கிறார். இவர் வீற்றிருக்கும் விமானம் பாவன விமானம் என்று அழைக்கப்படுகிறது. திருமலை, காஞ்சி, திருக்கோவிலூர், ஒப்ளியப்பன் கோவில் போன்ற தலங்களில் நெடுமாலாக காட்சி தருபவர் இங்கே சிறிய மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மூர்த்திதான் சிறியது, ஆனால் கீர்த்தி மிக பெரியது. இந்த திருமாலின் தோற்றம் கொள்ளை அழகுடையது. மேற்கு நோக்கியபடி வராகரின் திருமேனி இருந்தாலும் அவரது முகம் தெற்கு பார்த்து இருக்கிறது. வழக்கமாக சங்கு சக்கரம் ஏந்தி 4 திருக்கரங்களுடன் காட்சி தரும் மகாவிஷ்ணு இங்கு வராக மூர்த்தியாக 2 கரங்களுடன், அதுவும் இடுப்பில் கைகளை வைத்தபடி எழிலான தோற்றத்துடன் காணப்படுகிறார். அவருடன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருப்பது மேலும் சிறப்பானதாகும். இங்குள்ள மூலவரின் திருமேனி முழுவதும் சால கிராமத்தால் ஆனது. எனவே தினமும் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. பிரம்மதேவரின் யாகத்திலிருந்து தோன்றியதால் யக்ஞவராகர் என்ற பெயருடன் உற்சவர் திகழ்கிறார். இவருடன் திருமகள், நிலமகள் ஆகியோர் உடன் இருந்து பேரருள் புரிகின்றனர். வட இந்தியாவில் சால கிராமம், புஷ்கரம், நைமிகாரண்யம், பத்திரிகாசிரமம், தென்னகத்தில் திருவரங்கம், திருப்பதி, வானமாமலை போல ஸ்ரீமுஷ்ணத்தில் மும்மூர்த்தியும் தானே என்ற நிலையில் சுயம்பு மூர்த்தியாக திகழ்ந்து பெருமை சேர்க்கிறார் திருமால். மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இரண்யாசன் என்ற அசுரனிடமிருந்து பூமியை மீட்டார். கடலுக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த பூமியை தன்னுடைய 2 கோரை பற்களில் தாங்கியபடி மேலெழுந்து வந்து மீண்டும் வான்வெளியில் நிலை பெற செய்தார் என்பது புராண வரலாறு. தனது ஒரு விழிப்பார்வையால் அரசமரத்தையும் மறுவிழிப்பார்வையால் துளசிச்செடியையும் உருவாக்கினார். அவர் உருவாக்கிய அரசமரம் இந்த ஆலயத்தின் பின்புறம் உள்ள நித்திய புஷ்கரணி திருக்குளத்தில் தென்கரையில் உள்ளது. இதுவே ஸ்தலவிருட்சமாகவும் விளங்குகிறது. அங்கே பிரகன்நாயகி சமேத நித்தீஸ்வரர் வீற்றிருக்கும் பழங்கால சிவாலயம் ஒன்றும் உள்ளது. பிள்ளை பேறு வேண்டுவோர் நித்திய புஷ்கரணியில் நீராடி அரச மரத்தை சுற்றி வந்து பூவராகவரை உள்ளன்புடன் உருகி வழிபட வேண்டும். பின்னர் ஆலயத்தில் சந்தான கிருஷ்ணமூர்த்தத்தை கைகளில் வாங்கி மடியில் வைத்து வணங்கினால் மழலை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். பெருமாள் சன்னதிக்கு வடக்கு சுற்றில் பாவைவாடிய ஆண்டாள் சன்னதியும், பரமபதவாசல் கோபுரம் அருகே மகேஸ்வரி, சாமுண்டி, வாராகி போன்ற சப்தமாதர்கள் கோவிலும் உள்ளன. இவர்களை வேண்டிக் கொண்டு அருகே இருக்கும் வேப்பமரத்தடியில் குழந்தையம்மன் சன்னதியில் விளக்கேற்றி வழிபடுவோரும் உண்டு. உடையவர் சன்னதி, சேனை முதலியார் சன்னதி, வேதாந்த தேசிகர் சன்னதி ஆகியவை இவ்வாலய திருச்சுற்றில் உள்ளன.
தெற்கு பக்கத்தில் தனி சன்னதியில் அம்புஜவல்லி தாயார் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறார். அருகே உள்ள வளையமாதேவி என்ற ஊரில் கார்த்தியாயினி முனிவரின் மகளாக அவதரித்து இத்தல பெருமாளை திருமணம் செய்து கொண்டவர்தான் அம்புஜவல்லி தாயார். இத்தலத்து சுவாமியையும் தாயாரையும் வணங்கினால் திருமணவரம், குழந்தை பேறு கிடைக்கும், பகையச்சம் விலகும், காரிய தடைகள் நீங்கும் என்பது கண்கூடு. இந்த ஆலயத்தின் மகிமை பற்றி கந்த புராணம், பிரம்மாண்ட புராணம், விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம் ஆகிய நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. மற்ற தலங்களை விட இத்தலத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஆம், அது மத நல்லிணக்கத்தை காப்பதுதான். 15 தினங்கள் நடைபெறும் இக்கோவில் திருவிழாவில் மாசி மகனாலில் உற்சவர் சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை என்ற கடலோர கிராமத்துக்கு எழுந்தருளுவார். அங்கே தர்காவின் எதிரே பெருமாள் வரும்போது இஸ்லாமிய பெரியவர்கள் அரிசி, பூ, பழம் கொடுத்து மரியாதை செய்வார்கள். பிறகு புவனகிரி வந்து அங்குள்ள சௌராஷ்டிர சத்திரத்தில் சுவாமி தங்கியிருந்து அருள்பாலிக்கும் போது மத வேறுபாடின்றி அனைவரும் இறைவனை சேவிப்பார்கள் என்ற செய்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. வழக்கமான நாட்களில் தினமும் காலை 7:30 முதல் பகல் 12:30 மணி வரையிலும் மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் கோயில் நடை திறந்திருக்கும். திருவிழா காலங்களில் நேரம் மாறுதலுக்குட்பட்டது. பக்தர்கள் தங்குவதற்கான விடுதி வசதியும் மதியம் இலவச அன்னதானமும் திருக்கோவில் சார்பாக செய்யப்படுகிறது. பூவராக பெருமாளை தரிசனம் செய்து அவர் அருளால் நலம் பெற்று வாழ்வோம். இறையருள் பெருகட்டும், இன்பம் நிலைக்கட்டும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள காற்றின் முகவரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.